ஓகே சீனி கைஸ்ல பார்த்தீங்கன்னா பொங்கலாமா, எனக்கு ஒரு பொங்கல்னே தெரியல. என் ஃப்ரெண்டு கால் பண்ணா, சரி என்னடா கேட்டதுக்கு ஹாப்பி பொங்கல் வச்சு அப்படின்னா, என்னது ஹாப்பி பொங்கலா, இரு மேலே போய் கேலண்டர் பார்க்கலாம் அப்படின்னு மேலே எட்டி பார்த்தா, பொங்கலாமா அடியா இப்போ அப்படியே இது பொங்கலாண்டா அடியா எழுதி சொல்லடா அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு போய் அப்படியே பார்த்தீங்கன்னா தடிக்க அவன் மேலே விழுந்துவிட்டேன். அப்புறமேட்டு ஆஹா வலிக்குதே கழுத்து, அடியா கொஞ்சம் போய் டக்குரு குளிச்சுடா வேட்டி சட்டெல்லாம் கட்டிட்டு வாடாப்பட அப்படின்னு அவனை தொட்டு விட்டேன். அவனும் பார்த்தீங்கன்னா ஏன்டா சொன்ன வாயில சொன்னாலே நான் எழுதிருப்பேன்டா, ஏன்டா என் மேலே விழுந்துவிட்டேன் அப்படின்னு அழுதுட்டு போயிட்டான். அப்புறம் போன வேகத்திலே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு, ஆனால் எப்படி பவுடர்லாம் அடிச்சு சும்மா கெத்தாக இருக்கிறேன்னா அப்படின்றான். அப்புறமேட்டு ஹாப்பி பொங்கல் அப்படின்றான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல்னால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்றான். சரி அதனால் பண்ணிவிடுங்க பாவம் பையன், ஓகேங்களா, நான் தான் பாவம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. இப்போ வந்து அண்ணா அங்கே பாருங்க பவுடர்லாம் அடிச்சு ரெடி ஆகிட்டேன் எப்படி அப்படின்னா அவர் கீழே காமிச்சான். டேய் அட பக்காளி பயலே, துண்டோட வந்துருக்குதா, எங்கடா வேட்டி அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு கட்டி தெரியாதுண்ணா அப்படின்னா. அப்புறம் எங்கள் அம்மா கட்டி விட்டாங்க அவனுக்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வேட்டியை கட்டி விட்டு என்ன நாட்டம் பண்ணுறான் பாருங்க, ரீல்ஸ் எடுக்கிறான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறான். அப்புறம் எங்கள் அம்மா வச்சிருந்த அந்த பொங்கல் பானையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதையே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபியாக எடுத்து போட்டுட்டுக்கிறான் இன்ஸ்டாகிராமில். அடப்பா சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து நம்ம பொங்கல் வச்சிடலாம் மக்களே. ஏன்னா நம்ம ஹோஸ்டாக பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கிறவங்களாம் குக்கரில் வச்சு முடிச்சு விடுவாங்க. பட் நம்மளும் சிட்டியில் தான் இருக்கிறோம், ஆனால் கிராமத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷம் நாங்கள் மெத்த மேலே வைக்கிறோம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மெத்தையில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு செட்டப் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் பொங்கல் வச்சுங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு மெயினாக அந்த பானை அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கட்டுற மஞ்சள் ஓகேங்களா, இதெல்லாம் வச்சு பண்ணால் தான் பொங்கல். இல்லைனா அது சக்கரை பொங்கல், இல்லைனா அதெல்லாம் ஒரே தான். இருந்தாலும் இதெல்லாம் வச்சு பண்ணுறது ஒரு முறை அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து பொங்கல் செய்கிறதுக்குள்ளே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடுப்பை வச்சிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அஞ்சு ரூபா நியூஸ் பேப்பர் இருக்குது, அதை வச்சு தான் அடுப்பு ஏறி வைக்கணும். ஏன்னா நாங்கள் ஒன்றும் கிராமத்தில் கிடையாது, ஏன்னா அங்கெல்லாம் கட்டை நிறைய வச்சுருப்பாங்க, அதனால் அழகாக எடுத்து இது பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது மாதிரி தான் இருக்கும், அதாவது பொறிக்கிட்டு போய் இன்றைக்கி வைக்கிறோம் ஓகேங்களா. அதுவும் நாங்கள் மெத்த மேலே வைக்கிறோம் பார்த்துக்கோங்க ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு வெற்றிகரமோடு, பட் இது எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியலையே வேகிறதுக்கு. சரி வாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கண் தான் பார்த்திங்கன்னா கலங்கிருச்சு, ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த புகை அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணிலே படப்படப்படன்னு பட்டுட்டு இருக்கு. சரி இப்போ வந்து நம்ம பொங்கல் பண்ணுறதுக்கு அப்போ நாலு விஷயம் தான் தேவைப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி வெள்ளம் நெய் அப்புறம் சோறு ஓகேங்களா, இதுதான் ஓகேங்களா. அப்புறம் பருப்பு ஓகே, உங்களுக்கு என்ன அப்புறம் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள், நாங்கள் இதுதான் போடுவோம், எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் போட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே இந்த பால் பொங்கி வர, ஒரு மணி நேரம் சொல்ல முடியாது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பால் பொங்கி வரத்துக்கு. அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த அரிசி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சூட் பண்ணிட்டா பொங்கல் ரெடி மக்களே ஓகே. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே தூக்கி பார்த்தாங்க, நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுடலாமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரிசி அப்புறம் இந்த வெள்ளம் எல்லாத்தையும் நம்ம போட்டு அப்படி இந்த பொங்கலை கிண்டி விட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் மக்களே ஓகேங்களா. சரி இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை எடுத்து போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் வேக விட்டுணும் ஓகேங்களா. வேக விட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா பருப்பு, அது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்னது ஏதோ சொல்லுவாங்களே நெய், நெய்யெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் கிண்ணா போதும் நம்ம பொங்கல் ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கே, அப்படியே குடிச்சிடலாம்னு நினச்சி எனக்கே பாயசம் மாதிரி இருக்குது பார்க்கலையே. சரி இது எப்படி பொங்கல் ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல, கடைசி என்ன ஆக போதுன்னே தெரியல. ஏன்னா அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எரியுது, பத்து நிமிஷத்துக்கு ஆஃப் ஆயிடுது. ஏன்னா இது கரண்ட் அடுப்பு கிடையாது, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கட்ட அடுப்பு, காற்று அடிக்கிற அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அமிஞ்சு போயிடுது. என்ன பண்ணுறது கால குழம்புகள் எப்படி ஒன்று முக்கிய முக்கிய எரிய வச்சு கிட்டத்தட்ட எங்களுக்கு பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இதே அரை மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதே குக்கர்னால் பத்தே நிமிஷம் செஞ்சுட்டு போயிடலாம். என்ன பண்ணுறது நம்ம முறையை கடைபிடிச்சி தான் ஆகணும், நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ஒரு டச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன அது இது பேர் சொல்லுவாங்களே அப்போ கீ வெண்ணெய், வெண்ணெயா அட போடா வெண்ணெய் அப்படின்வீங்க. இது பேர் தேன், ஐயோ என்னது நெய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சிடலாம் ஓகேங்களா. போதும், இதே பார்க்க பொங்கல் மாதிரி இல்லை ஏதோ பாயசம் மாதிரி இருக்குது. சரி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, சாப்பிட்டு தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை படைக்கணும், அதாவது சாமி கும்பிடணும். சரி அது கொண்டாரு வேகட்டும் அந்த பபுள் வாங்க கூட்டு வரலாம், அது சி பப்பு குட்டியை கூட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பாவி போய் அங்கே ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா, குஞ்சு எங்கே பாருங்க குட்டியாக இருக்கு பார்த்தீங்களா, அது தின்ட்டுக்கிறான். எப்பயுமே இந்த பூனைக்குட்டி செடி தின்ற பழக்கத்தை மட்டும் விடவே மாட்டேங்குதுங்க. ஆனால் நாங்கள் வந்து மீன் கறியெல்லாம் போடுறோம் அதெல்லாம் தின்னாது, ஆனால் அந்த செடியை வந்து தின்ட்டு போயிடும் டெய்லியுமே. அதனால் பாருங்கள் எங்கள் கார்டனே வேஸ்ட்டாக போச்சு. சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாரம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சாச்சு. இப்போ இங்கே பாருங்கள்
ஆடா பாவி, சூரியன் இவ்வளோ நேரம் இருந்துச்சு, இப்போ நாங்கள் பொங்கல் செஞ்சு முடிச்சுட்டு சரி சூரிய பகவனுக்கு சூரியன் பகவானுக்கு படைக்கலாம் அப்படின்னு பார்த்தா சூரியன் பகவானே ஓடி போயிட்டாரு. சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு ஃபுல்லாகவே படைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். அவரை எடுத்து வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுருக்கிறேன். நான் மட்டும் சரி கம்மி தான் கும்பிட்டுருந்தேன். இந்த பாவி பைபிள் என்ன பண்ணுறான், அந்த பொங்கலே பார்த்துக்கிட்டு ஆஹா சூப்பராக இருக்குதே அப்படின்ட்டு கண்ணை மூடி சாமி கும்பிட்டுருக்கான். டே இர்றா உனக்கு தரண்டா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா அப்படின்னு ஃபஸ்ட்டு காக்காக்கு தானே வைப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரி பபுளுக்கு வச்சு பார்க்கலாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு வச்சாங்க. ஆட போங்கடா டே எனக்கு பொங்கல்ல வேணாண்டா வேறு ஏதோ கொண்டு வாங்கடா அப்படின்னு கொடுக்கணும்னு ஓடி போயிட்டான் அந்த குண்டு பையன். சரி ஓகே ரைட் டூடே அப்படின்ட்டு காக்காக்கு வச்சாச்சு. அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படித்து முடிச்சாச்சு மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றத வேலை, நீங்கள் வந்து எத்தனை பேர் பொங்கல் சாப்பிட்டீங்க அப்படி சாப்பிட்னா நான் தரேன் எடுத்துக்கோங்க, இந்தாங்க ஒரு ஸ்பூனில் வந்து அப்படியே தரேன் அப்படியே அப்படியே எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஓகே சூப்பராக இருக்குதா ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தாலும் எப்படி இருக்குது தெரியல, ஃபஸ்ட்டு பப்ளுவா எனக்கு தான் கொடுக்கணும் நம்ம. அவனை முறைப்படி அவன் தான் பார்த்தீங்கன்னா குட்டிப்பையன், அவனுக்கு குத்தலாம் ஓகேவா. நம்ம சாப்பிட்டு என்னடா இது பயங்கரமாக இருக்குது, ஏன்னா கடையில் கூட இது மாதிரிலாம் ஸ்வீட் விற்கிறது இல்லைனா இது சூப்பராக இருக்குதுண்ணா அப்படின்ட்டு அது கூட ட்ராச்சஸ் கடிச்சிக்கிட்டான். அவட பாவி காம்பினேஷனை பற்றியா பண்ணி வயனுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கிடச்சி ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி ஆப் இந்த வீடியோட முடிச்சுக்கலாமா. சரி ஓகே இது மேலே நம்மளால முடியல. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க.